ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்துச்சேன். உங்களுடைய கடந்த கால வெற்றிகள் எப்படி உங்களுக்கு உதவும்? ஹவு டஸ் யுவர் பாஸ்ட் விக்ட்ரிஸ் வில் ஹெல்ப் யூ? இப்போ நம்மளுக்கு வெற்றி அப்படின்ட்டு நினச்சாலே, வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் தான் நமக்கு வெற்றி தருகிற தேவன் இல்லையா? வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:31 பார்க்குறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும், நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும், ஒரு காரியத்தை ஜெயமாய் முடிக்கிறவர், ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு தான் வசனம் சொல்கிறது இல்லையா? அப்போ ஜெயத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ நம்மளுக்கு அப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் வந்து வெற்றியாக முடிகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு வெற்றி கொண்டு வருகிறது ஆண்டவர் தான். அதில் ரொம்ப நம்ம கிளியராக இருக்கணும். அப்போ ஆண்டவர் தருகிற வெற்றிகளை எப்படி நாம் வந்து சிந்திக்கிறோம், எப்படி வந்து அந்த வெற்றிகள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு மொமெண்ட்டில் இல்லை அந்த சூழ்நிலையில் அது ஒரு வெற்றியாக போல வெற்றியானது, அதுக்கப்புறம் நாலு பின்ன அதை மறந்துட்டோமா, அதை மறந்துறதுனால என்ன நடக்கும், இல்லை அதை மறக்காமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்ன்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அப்போ முதலாவது, ஆண்டவர் நமக்கு தந்த வெற்றிகள், ஆண்டவர் நமக்கு தந்த அந்த விடுதலை வெற்றிகளை நாம் நினைவு கூறும் பொழுது, அது முக்கியமாக என்ன பண்ணுதான், நம்ம வாழ்க்கையில் நாம் இன்றைய நாளில் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மளுக்கு எதிர்ப்புகள் சந்திக்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் நம்மை விடுவித்த அந்த வெற்றிகளை நாம் நினைக்கும் பொழுது என்ன நடக்குது, நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளையும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கிறதற்கு, நாம் அதை மேற்கொள்வதற்கு அது பலன் தருகிறதா இருக்குது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னா, நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 17 நீங்கள் படித்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை பற்றி அங்கே பார்க்குறோம் இல்லையா? அப்போ கோலியாத் வந்து தினந்தோறும் வந்து இஸ்ரேவேல் மக்கள்கிட்ட சவால் விடுறார், யாராவது ஒருத்தவங்களை அனுப்புங்க, நான் எனக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அனுப்புங்கன்றப்போ, அப்போ யாருமே போகாத சூழ்நிலையில் தாவீது தான் போகிறார் இல்லையா? அப்போ தாவீது போகிறப்போ சவுல் வந்து, ராஜாவாக இருக்கிற சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ இந்த பெலிஸ்தனோடே, 1 சாமுவேல் 17:33 வாசிக்கிறேன், நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இப்போ தாவீதை எப்படி சவுல் வந்து டிஸ்கரேஜ் பண்ணல, ஆனால் ஒரு ஃபேக்டை சொல்கிறார் அவர், அதாவது இதுதான் நிதர்சனமான உண்மைன்றதை சொல்கிறார் இல்லையா? நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, ஒரு வாலிப வயசாக இருக்க, அவன் வந்து பிறந்ததுலேருந்து யுத்த வீரன், அவன் ரொம்ப கொடூரமானவன், நீ எப்படி அவனை போய் சந்திக்க முடியும், நீங்கள் ரெண்டு பேரும் மேட்சே கிடையாதே, பலத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் மேட்சே கிடையாதே அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ இதே போல் நீங்கள் நம்ம வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கிற பலத்தை வைத்து நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலையிலே மேற்கொள்வதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்ற போல தான் தோணும். நம்மளுடைய எதிர்ப்புகள் அவ்வளோ பலமாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு எதிராக செயல்படும் பொழுது, இல்லை நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்றப்போ, இப்போ எப்படி ஒரு சவுல் வந்து தாவீதை பார்த்து சொன்னாலோ, இதே இது ஒன்றால் முடியாதுன்னு சொன்னாரோ, அது போல தான் இன்றைக்கி உலகமும் இல்லை நம்மளே கூட நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், நம்மளால் இது முடியாது, இதை ஓவர் கம் பண்ண முடியாது, இதை மேற்கொள்ள முடியாதுன்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் தான் தாவீதுடைய பிரதியுத்தரம், தாவீதுடைய வார்த்தை எப்படி இருந்தது பாருங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 17:36-37 பார்க்குறோம், அந்த சிங்கத்தையும் கரடியையும் உமது அடியேனாகிய நான் கொன்று போட்டேன்ட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, தாவீதோட வாழ்க்கையில் நடந்த 2 முக்கியமான காரியங்கள். அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை சிங்கம் வந்து அந்த ஆடுகளை பட்சிக்கும்படி வந்தது, இன்னொரு முறை கரடி அந்த ஆடுகளை பட்சிக்கும்படி வந்தது. அப்போ இப்படி 2 சூழ்நிலையிலையும் அந்த 2 காட்டு மிருகங்களையும் தாவீது கர்த்தருடைய பலத்தினால் அவர் மேற்கொள்கிறார். அப்போ எந்த மனுஷனும் செய்யாத ஒரு காரியம், சிங்கத்தையும் கரடியும் கொன்று போடுறது. அப்போ அதுக்கு சொல்கிறாரு 1 சாமுவேல் 17:37, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்படின்ட்டு. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் வசனம் சொல்றது. அப்போ பாருங்கள், நம்மளுடைய கடந்த கால வெற்றிகள், ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைவு கொண்டு பொழுது, நாம் அதை வந்து நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுது என்ன நடக்குது,
ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அப்போ விடுதலை கொடுத்தீங்களே, அப்பயும் நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் இருந்தேன். ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஒரு உடல் சுகவீனத்தில் நம்ம இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இதற்கு முன்னாடி ஆண்டவர் எத்தனையோ முறை உங்களை குணப்படுத்தியிருக்கலாம், எத்தனையோ முறை அதிசயமாக அற்புதமாக உங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்த தேவன் இந்த நாளிலும் அந்த சுகவீனத்தையும் மேற்கொள்வதற்குரிய பலனை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை இந்த உலகத்தில் முடிந்து போகிறது இல்லைன்றது நம்ம தெரிஞ்சிருக்கும் பொழுது, அப்போ நம்ம விசுவாசத்தோடு கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் என்ன விடுதலை செஞ்சீங்கள, அந்த சூழ்நிலையில் விடுதலை செஞ்சீங்க, அப்படிப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்தீங்களே, அப்போ இந்த நாளில் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை நான் சந்திக்கும் பொழுது நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, நிச்சயமாக இதிலிருந்தும் நீங்கள் என்னை தப்பு வைப்பீங்கன்ற அந்த நம்பிக்கை எப்பொழுது நம்மளுக்கு வரும்னா, ஆண்டவருடைய வெற்றியை, ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்த வெற்றிகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, இல்லை அதை நாம் குறித்து நாம் பேசும் பொழுது, அதை எண்ணி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. ஒரு புதிய உற்சாகமும் புதிய பலனும் வருது இல்லையா? அதனால தான் தாவீது தைரியமாக போய் அன்னைக்கு பார்த்தோம் தாவீது கோலியாத்தை மேற்கொள்கிறார். இப்போ இதே நேரம் கடந்த கால வெற்றிகள், ஆண்டவர் கொடுத்த கடந்த கால வெற்றிகள், ஆண்டவர் செய்த கடந்த கால நன்மைகளை மறந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது அங்கே என்ன மாதிரி பிரச்சனை வந்துடும்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இஸ்ரவேல் மக்கள். நீங்கள் எண்ணாகமம் 13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், எகிப்திலிருந்து ஆண்டவருடைய பலத்த கையினால் புறப்பட்டு வராங்க இல்லையா? 10 ஏற்கனவே எகிப்துக்கு எதிராக ஆண்டவர் செஞ்சதை பார்த்தாங்க. அப்புறம் செங்கடலில் வந்தப்போ பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வரப்போ செங்கடலை ஆண்டவர் பிரிக்கிறாரு, அதன் மத்தியில் நடந்து வராங்க. பார்வோனுடைய சேனை எல்லாம் முற்றிலுமாக செங்கடலில் அமிழ்ந்து போனது. அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, தாகமாக இருக்கிறோன்னாங்க. ஆண்டவர் வனாந்திரத்தில் தண்ணீரை உண்டு பண்ணார். இப்படின்ட்டு ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயங்களையும் வெற்றிகளையும் பார்த்து கொண்டே வந்தவங்க இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணார். அவர்கள் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைக்கு வந்தோடனே ஆண்டவர் அவர்களை வேவு பார்க்கும்படி 12 அனுப்ப சொன்னார் இல்லையா? மோசேக்கு என்னாகுமோ 13 முழுமையாக நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். அதில் பாருங்கள், அந்த 12 போயிட்டு வந்தவங்க என்னாகமும் 13:30-31 பார்க்குறோம். அதில் 2 காலேபும் யோசுவாவும் இல்லையா? அந்த 12 காலேபும் யோசுவா மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை, இம்மட்டும் நடத்தின தேவன், இதுவரைக்கும் நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர், நம்மளுடைய பலத்தினால நம்ம எதையும் தாண்டி வரல, செங்கடலை நாம் தாண்டி வரல, பார்வோன் இடத்துலேருந்து நம்மளாக விடுதலை பெற்று வரலை, வனாந்திரத்தில் தண்ணீரை நம்மளாக உண்டு பண்ணல, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் பண்ணியிருக்காரு. அப்போது இவ்வளோ தூரம் வழி நடத்தின ஆண்டவர், அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை காலேபும் யோசுவாவும் உணர்ந்திருந்தாங்க. ஆனால் மற்ற 10 என்ன பண்ணுறாங்க, அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அப்போது அவங்க வந்து ஆண்டவர் செஞ்ச எல்லா காரியத்தையும், ஆண்டவர் எவ்வளோ வல்லமையானவர், எப்படி இவ்வளோ தடைகளை தாண்டி நம்மளை கொண்டு வந்த தேவன் இப்போ நம்மளை கைவிட்டுருவாரான்ட்டு அப்படி சிந்திக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய நம்பிக்கையை விட்டு விட்டார்கள் இல்லையா? ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே, இதை கொடுப்பாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையை அந்த இடத்துல விட்டு விட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து போனாங்க, எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போயிட்டாங்க. அதனால் அந்த சந்ததி முழுவதுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக போக முடியாமே போயிடுச்சு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் கொடுத்த வெற்றியை நாம் சிந்திக்கிறவர்களாக, அதை எண்ணி கொண்டிருக்கிறவர்களாக, அதை நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்லை அதை மறந்து போயிடுறோமான்றதை யோசிக்கணும். இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு நமக்கு வெற்றி தந்திருக்கிறார் இல்லையா? சிலுவையின் மூலமாக சத்ருவுடைய கிரியைகளுக்கு மேல் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, அந்த கிரியையிலிருந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த வெற்றியை நாம் நினைக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி நிறைய வேலைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வெற்றியை, சிலுவையிலிருந்து ஆண்டவர் கொடுத்த வெற்றியை நாம் மறந்தவர்களாக இன்னும் நம் அடிமைத்தனத்திலும் சரி, இல்லை ஒரு பாவமான சுவாபம், பாவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு பயந்துட்டு ஆண்டவர் என்னை சேர்த்துக்குவாரா, ஆண்டவர் என் மேலே இரக்கம் செலுத்துவாரா அப்படின்ட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த வெற்றியை மறந்தவர்களாக நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலும் கட்டுகளிலும் நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுகிற ஒரு காரியம், மத்தேயு 28:18 ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றார். அப்போது ஆண்டவர் உடைய அந்த வெற்றி, ஆண்டவர்
பெற்ற வெற்றியை நமக்கும் தருகிறேன்றார் இல்லையா. பிலிப்பியர் 4:13 என்ன சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் எழுதுறதுக்கு ஒரு காரணம். அப்போ ஆண்டவரை சார்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழும் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். அப்போ அவர் நமக்காக வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்கிறார். சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கும் சரி, சத்ருவின் தந்திரங்களுக்கும், சத்ருவின் சதிகளின் மேலே நமக்கு வெற்றி உண்டு. அப்போ நம்ம அந்த வெற்றியை நினைவு கூறாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறோம், இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது, இன்றைக்கி எதிராக நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வருன்றப்போ நம்ம பயப்படுறோம், ஐயோ நம்மளை யார் காப்பாற்றுவா, நம்மளுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ட்டு கண் கலங்குறோம். அப்போ ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றியை, சிலுவையில் பெற்றுக் கொடுத்த அந்த வெற்றியை எண்ணுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது தான் எப்படி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நாமும் அவரை தொடருவோம்ட்டு நம்ம சொல்கிறப்போ, அப்போ ஜெய கிறிஸ்துவாகியே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வெற்றியை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் ஜெயம் கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். எனவே இந்த நாளில் ஒரு காரியத்தை நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நம்மளுடைய கடந்த கால வெற்றிகளை குறித்து நாம் சிந்திக்கிறோமா, தியானிக்கிறோமா? ஒரு பிரச்சனை, போராட்டம், ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த சூழ்நிலை குறித்து கலங்குறதை விட இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை, இதோட மோசமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்தது, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு மேற்கொள்ள உதவி செஞ்சார், அதெல்லாம் நான் தாண்டி வரும்படி எனக்கு உதவி செஞ்சார், அப்போ இதையும் நான் தாண்டி வருவேன், இதையும் நான் மேற்கொள்வேன், கர்த்தருடைய பலத்தினால் இதையும் நான் தாண்டுவேன் மேற்கொள்வேன்ற அந்த விசுவாசம் நம்பிக்கையோடு தான் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆல் ஹாவ் அ பிளஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே. காட் பிளஸ் யூ.